மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே உங்களுக்குள்ளே இருக்கின்ற திறமைகளை கண்டறியுங்கள் என்ற தலைப்பில் நமது திறமைகளை வெளிப்படுத்துவது நமக்கான முகவரியினை அடையாளப்படுத்த முடியும் என விளக்கிறோம். அதாவது இப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு திறமையும் ஒளிஞ்சிருக்கு, அந்த திறமைகளை வெளிப்படுத்த நாங்கள் முயற்சி செய்யலாம். அப்போ என்ன எனக்கு என்ன தெரியும், அது யாரும் அறிமுகம் செய்தால்தான் என்னுடைய வெளிவரும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. எனக்கு பாட முடியும், எனக்கு ஆட முடியும், எனக்கு நடிக்க முடியும், எனக்கு எழுத முடியும், எல்லாம் தெரியும். எத்தனையோ பேர் எல்லாம் தெரிஞ்சு கொண்டும் அல்லது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை வச்சு கொண்டும் இதுவரையும் வெளிப்படுத்தாமையும் இருக்கின்றது. இன்றைய நாளில் நாங்கள் எங்களுக்குள்ள திறமைகளை வெளிப்படுத்தினால் எங்களுக்கு அந்த ஒரு தனி முகவரியை தேடிக்கொள்ள முடியும் என்பதைத்தான் நான் உங்களுக்கு முன் விளக்க விரும்புகிறேன். அதாவது பலர் ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறி கொண்டு போகின்றார்கள், அவர்களுக்கு கடவுள் வந்து உதவவில்லை, அவர்களே தங்களை தயார்படுத்தி வைத்திருக்கின்றனர். அதே போன்று நாங்களும் அந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியுமோ முடியாதோ? முடியும், முயற்சி பண்ணலாம். அவ்வாறு முயற்சி செய்வதற்கு அவர்களிடம் கலை ஆற்றல் இருக்கும், தொழில்நுட்ப ஆற்றல் இருக்கும், பாடப்படிப்பு படித்த ஆற்றல் இருக்கும். இவ்வாறு பல துறை வளங்கள் அவர்கள் மனதுக்குள் திரட்டி வச்சிருப்பார்கள் அல்லது ஆவணப்படுத்தி வைப்பார்கள், வளங்களாக சேர்த்து வச்சிருப்பார்கள். எப்போ நல்ல சூழல் வருகிறது, எப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருது, எப்போ நல்ல நேரம் வருது, அதை அப்படியே அந்த இடத்துல கொட்டிக்கிட்டு. அதனால் அவர்களுக்கு அந்த ஒரு தனி அடையாளம் அந்த சூழலில், அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் கூடியிருக்கிற மக்களால் அல்ல சமூகத்தால் அவர் இனங்காணப்படுகின்றார், அதனாலே அவர் முன்னேறுகின்றார். அப்போ அவ்வாறு நாங்கள் முன்னேற முடியும் என்று இன்றே நன்றாக சிந்திக்க வேண்டும். ஆகவே இலைமறை காய்களாக எத்தனை மரங்களில் மாங்காய் மாம்பழம் மறைஞ்சிருக்கும், நாம் தான் அதனை தேடி பறிக்க வேண்டும். ஆகவே மாங்காய் தேடி பறிக்கிற மாதிரி அதனை விட்டுட்டு இலைகளை மறைத்து விட்டனேனா இலைகள் மீது குறை கூறி பிரி யோசனம் இல்லை. மாம்பழத்தை மறைஞ்சிருந்தா இலையை பிரித்து பார்க்கணும், எந்த கொப்புகளில் மாம்பழம் மறைஞ்சிருக்கு. அதே போல எங்கள் உள்ளத்தில், எங்கள் மூளையில் எங்களால் ஆக்கி வெளிப்படுத்தக்கூடிய திறனாற்றல் எங்களுக்குள்ள இருக்கு. அதை நாங்கள் இத்தனை பேர் எங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்த முயற்சி செய்திருக்கோம்தான் கேள்வி. ஆகவே மரத்தில் மாங்காய் இலைக்கெல்லாம் மறைஞ்சிருக்கின்ற உமக்குள்ளே இருக்கிற அறிவு ஆற்றல் அனுபவம் கலை வடிவங்கள் எத்தனையோ எங்களுக்குள்ளேயும் இருக்கு, அதனையும் வெளிப்படுத்துங்கள் என்றால் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது குமுகாயத்தில் உமக்கென்ற ஒரு தனி முகவரி இல்லை என்றால் அதுக்கு குமுகாயம் காரணம் அல்ல, நாம் எமது திறமைகளை அரங்கேற்றவில்லை என்றான் அர்த்தம். அது உதாரணத்தை சொல்லுவோம், இப்போ எங்களுக்கு ஒரு குழு இருக்குன்னு வச்சு, உங்களுக்குள்ளேயும் ஒரு குழு இருக்கும். அப்போ ஒரு நபர், ஒரு ஆள் அடிக்கடி சந்திக்கும் போது ஏதாவது ஒரு நகைச்சுவை விட்டுட்டு தான் கதைப்போம். அண்டா அவரை நீங்கள் எவ்வாறு அழைப்பீங்க? எங்கள்ட நகைச்சுவையாளர் வந்துட்டாருன்னா நீங்கள் கதைக்க போறீங்க. அப்போ நீங்கள் அவரை கொடுத்த முகவரி என்ன? நகைச்சுவையாளர். அப்போ அதே போல் உங்களோட குழுவுக்குள்ள நீங்கள் ஒரு ஆளை பாடப்படுங்க, அவர் கண்ணாசல பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார். அப்போ அது ஒரு தனி அடையாளம். ஆகவே உங்களுக்கு நேரம் சூழல் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் சமூகத்தில் உங்கள் கலை வடிவங்கள், கலை திறமைகளை நீங்கள் எவ்வாறு முன்வைக்க விரும்புகிறீர்களோ அல்ல முன்வைக்க முயற்சி செய்கிறீர்களோ, முன்வைக்க முயன்றால் மட்டுமே உங்களுக்கு அந்த தனி அடையாளம் அந்த சூழலிருந்து உங்களுக்கு கிடைக்கப்படும். அந்த தனி அடையாளம்தான் அவர்களாலே இந்த கோயிலில் ஒரு ஆள் வந்து பாட்டு படிக்கிறார், இந்த இடத்துல ஒரு ஆள் நகைச்சுவையாக விட்டு விட்டார், எல்லாரும் சிரி சிரி என்று சிரிச்சோம். ஆக இந்த அடையாளங்கள் எல்லாம் அவர்கள் பரப்புகிறார்கள்.
அதனாலேதான் உங்களுக்கான முகவரி கிடைக்கின்றது. அது எழுத்து, பாட்டு, நடிப்பு, நகைச்சுவை என பல கலையாற்றல்கள், பல கலையாற்றல்கள் உங்களுக்குள் இருக்கலாம். நீங்களாகவே முயன்று பார்த்து இவ்வாறு பொது இடங்களில் நீங்களே வெளிக்கொள்ள முற்பார்த்தால், எமது உறவுகள், நட்புகள், பொது இடங்கள் சந்திக்கும் போது இப்படி பகிர முற்பட்டீங்கள் என்றால் உங்களுக்கான தனி அடையாளம் அவர்களாலேயே பகிரப்பட்டு நீங்கள் இனங்காணப்படுவதனால் உங்களுக்குள்ள முகவரியை நீங்கள் அடையாளப்படுத்த முடிகிறது. ஆகவே உங்கள் திறமைகள் உங்களாலேயே அரங்கேற்றப்பட முடியும். ஆகவே நீங்கள் உங்கள் திறமைகளை உங்களுக்குள்ளிருந்து வெளிக்கொணர முன்வாருங்கள். அரங்கேற்றம் என்பது நீங்களே சமூகத்தில் வெளிப்படுத்தி காட்டுங்கள். சமூகம் உங்களுக்கு ஒத்துழைக்கும் என்று கூறிக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்வு வெற்றி பெற வாழ்த்து கூறி விரைவிருக்கிறேன். நன்றி.